பண்டிகை காலத்தில் நாட்டை முடக்குவதா பயண தடையா வெளியான அறிவிப்பு. குற்றம் செய்தால் சாரதி அனுமதி பத்திரம் ரத்து, சற்று முன் வெளியான தகவல். கடலாமையை பிடித்து வந்த நபர் ஒருவர் அதிரடியாக கைது. தமிழர் பரப்பில் அத்துமீறி குடியேறிய புத்தர் இன்று அதிகாலை மாயமானார். இலங்கையில் வாகனங்கள் கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். அளவை மீறி செலவு செய்தால் பணம் கிடைக்காது, அரச நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ள துறை சேரி. புலிகளின் தங்கத்தை பதுக்கிய ராஜபக்சர்கள் மகிந்த உண்மையை வெளிப்படுத்தியதாக சுமந்திரன் தகவல். பண்டிகை காலங்களில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டை முடக்குவதற்கு வாய்ப்புள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் அரசாங்கம் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக அவ்வூடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முடக்கப்படுவது தொடர்பில் சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் அரசாங்கம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், எவ்வாறாயினும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கால பகுதியில் நாட்டை முடக்காமல் பயண தடைகளை மாத்திரம் நடைமுறைப்படுத்த யோசனையை சுகாதார பிரிவு முன்வைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாரதியொருவர் செய்யும் குற்றங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யும் முறையொன்றை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வேலை திட்டத்தை பார்வையிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போக்குவரத்து குற்றங்களுக்கான தண்டப்பணம் செலுத்துவது தொடர்பில் புதிய தொழில்நுட்ப முறையொன்றை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பெரும்பாலும் தண்டப்பணம் செலுத்தும் போது ஏதாவது ஒரு இடத்தில் தவறு செய்தால் தண்டப்பணம் செலுத்தி சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு 2 அல்லது 3 நாட்கள் எடுக்கும். 5 அல்லது 6 நிமிடங்களில் சொந்த கிரெடிட் கார்டினூடாக பணம் செலுத்தி அல்லது வேறு வழிகளில் சாரதி அனுமதி பத்திரத்தை மீளப் பெறுவதற்கான வழியை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடலாமையை பிடித்து வந்த ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாவாந்துறையைச் சேர்ந்த 39 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் உடமையிலிருந்து கைப்பற்றப்பட்ட சுமார் 300 கிலோகிராம் எடையுள்ள ஆமை உயிருடன் இருந்ததால் நீதிமன்றின் அனுமதியுடன் குறிகட்டுவான் கடலில் மீள விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உப போலீஸ் பரிசோதகர் மேனன் தலைமையிலான யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை பொத்துவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சங்கமன் கண்டியில் நேற்று அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் வைக்கப்பட்ட புத்தர் சிலை இன்று அதிகாலை அகற்றப்பட்டுள்ளது. தமிழர்கள் வாழும் அம்பாறை பொத்துவில் சங்கமன் கண்டி பகுதியிலுள்ள மயானத்துக்கு முன்பாக உள்ள அரச காணியில் நேற்று அதிகாலை புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பிரதேச மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதோடு தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த நடவடிக்கைகளுக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். இதனால் புத்தர் சிலை வைக்கப்பட்டிருந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டமையடுத்து காவல்துறையினர், பொத்துவில் பிரதேச செயலாளர் மற்றும் பொத்துவில் பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட பல அதிகாரிகள் இந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த சிலையை வைப்பதற்கு முறையான அனுமதியை பிரதேச சபையில் பெற்றிருக்கவில்லை என தெரிவித்து பொத்துவில் காவல் நிலையத்தில் பொத்துவில் பிரதேச சபையின் செயலாளரினால் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான எதிர்ப்புகளை அடுத்து சங்கமன்கண்டி பகுதியில் வைக்கப்பட்ட சிலையை 2 நாட்களுக்குள் அங்கிருந்து அகற்றுவதாக காவல்துறையினர் நேற்று வாக்குறுதி வழங்கினர். இதனால் சிலை வைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தோர் அங்கிருந்து சென்றிருந்தனர். இந்த பின்னணியிலேயே இன்று காலையில் சங்கமன்கண்டி பகுதியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தற்போது அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. இலங்கையில் பயன்படுத்திய வாகனங்களின் விலை மீண்டும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. எதிர்வரும் வருடம் வாகனம் இறக்குமதி செய்யாமல் இருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அறிவித்திருந்த நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை அடுத்து வாகனங்கள் கொள்வனவு செய்யும் எதிர்பார்ப்பில் இருந்த மக்களுக்கு மேலும் சில காலங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் பயன்படுத்திய மோட்டார் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்க்கும் நபர்களுக்கும் இதுவரையில் கடுமையான நெருக்கடி நிலைக்குள்ளாகியுள்ளனர்.
இலங்கையில் அதிகமாக பயன்படுத்தும் எல்டோ ரக மோட்டார் வாகனம் மிகவும் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுவதாக அவதானிக்க முடிகின்றது. உதாரணமாக 2015 வெளியான எல்டோ வாகனம் தற்போது 30 லட்சம் ரூபாய்க்கும் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. ஜப்பான் வாகனங்கள் பல மடங்கு விலை அதிகரித்துள்ளதென தெரிய வந்துள்ளது. அத்துடன் வாகனங்களின் உதிரி பாகங்களின் விலைகளும் பாரியளவு அதிகரித்துள்ளதென குறிப்பிடப்படுகின்றது. அனுமதிக்கப்பட்ட வரையறையை மீறி செலவிடும் பணம் தொடர்பான சிக்கலை தீர்க்க முடியாது போனால் திரைசேரியிடமிருந்து பணம் கிடைக்காது எனவும் செலவுக்கான காரண விளக்கங்களை முன்வைக்கக்கூடாது எனவும் திரைசேரி சகல அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அறிவித்துள்ளது. செலவுகளை கட்டுப்படுத்துவது அடிப்படையான தேவை என அடையாளம் காணப்பட்டுள்ளதால் உரிய அடையாளம் காணப்பட்ட நோக்கங்களுக்காக மாத்திரமே பணம் செலவு செய்யப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் உரிய அடையாளம் காணப்பட்ட நோக்கங்களுக்காக மாத்திரமே பணம் செலவு செய்யப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் திரைசேரி அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் ஆலோசனை வழங்கியுள்ளது. 2022 வரவு செலவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது காலாண்டு அடிப்படையில் நிதியை வழங்க நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது. இதனால் அனைத்து அரசு நிறுவனங்களும் தமது செலவுகளை திட்டமிட வேண்டும். அத்துடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்களை ஒதுக்கப்பட்டுள்ள நிதி அளவுக்குள் செய்து முடிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என புதிய வேலை திட்டங்கள் அல்லது புதிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதி வழங்கப்பட மாட்டாது எனவும் திரைசேரி அறிவித்துள்ளது. விடுதலை புலிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தங்கம் போன்றவை அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் பெற்று அனுபவிக்கின்றார்கள் போல தெரிகின்றது. வேறு ஆட்களுடைய கைகளிலும் இருக்கக்கூடும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வானொலி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், விடுதலை புலிகள் அமைப்பினர் தங்கம் பணம் என சொத்துக்களை வைத்திருந்தார்களா? அவை இப்போது யாருடைய கைகளிலேயே இருக்கின்றது போன்ற விடயங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எவ்வித ஈடுபாட்டினையும் காட்டவில்லை. அரசாங்கம் பல சொத்துக்களை தங்கத்தை பணத்தை பறிமுதல் செய்ததாக கூறினார்கள். அவற்றை கூட சரியான முறையிலேயே அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அவற்றில் நிறைய தங்கம் பணம் போன்றவை சூறையாடப்பட்டு விட்டதாக கூறப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச இது மக்களுடைய தங்கம் புலிகளிடத்திலிருந்து நாங்கள் பெற்றவை என கொண்டு சென்று சிலவற்றை விநியோகித்தார். அப்போதே நான் அவரிடம் கேட்டிருந்தேன், இத்தனை வருடம் இந்த தங்கத்தை யார் வைத்திருந்தார்கள் என்று, ஏன் அப்பொழுது கொடுக்காமல் இப்பொழுது கொடுக்கின்றீர்கள், இவை மட்டும்தான் நீங்கள் கைப்பற்றினீர்களா, மிகுதி தங்கம் எங்கே என மஹிந்தவிடத்தில் பகிரங்கமாக நான் கேட்டிருந்தேன். ஆகவே அரசாங்கத்திடமும் இருக்கின்றது புலிகளிடத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம் பணம் போன்றவைகள். அரசாங்கம் என்று சொன்னால் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் பெற்று அனுபவிக்கின்றார்கள் போல தெரிகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் அது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்படியொரு நடவடிக்கை எடுக்கும்படி எங்களுடைய மக்களிடத்தில் கேட்கவும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தில் நாட்டை முடக்குவதா பயண தடையா வெளியான அறிவிப்பு. குற்றம் செய்தால் சாரதி அனுமதி பத்திரம் ரத்து, சற்று முன் வெளியான தகவல். கடலாமையை பிடித்து வந்த நபர் ஒருவர் அதிரடியாக கைது. தமிழர் பரப்பில் அத்துமீறி குடியேறிய புத்தர் இன்று அதிகாலை மாயமானார். இலங்கையில் வாகனங்கள் கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். அளவை மீறி செலவு செய்தால் பணம் கிடைக்காது அரசு நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ள திரைசேரி. புலிகளின் தங்கத்தை பதுக்கிய ராஜபக்சர்கள் மஹிந்த உண்மையை வெளிப்படுத்தியதாக சுமந்திரன் தகவல்.